உலகம் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை பல்கலைக்கழகங்கள் விவாதிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஜிண்டால் சர்வதேச பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த உலக பல்கலைக்கழகங்களின் மாநாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், வறுமை மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பிரச்சினைகளால் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ள உலகத் தலைவர்களுக்கு தீர்வுகளை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசியல், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பல்கலைக்கழகங்கள் அளிக்கும்போது தேவைக்கேற்ப அவற்றை அரசுகள் அமல்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள் சிறந்த கல்வியாளர்களையும் பொருளாதார நிபுணர்களையும் நற்பண்புகளுடன் கூடிய ஆளுமை மிக்க அரசியல்வாதிகளையும் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நம்மை சுற்றியுள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை கண்டறிவதில் பல்கலைக்கழகங்களிடையே கூட்டு ஆராய்ச்சி அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் டி பி சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தாய்மொழியில் பொறியியல் படிப்புகள் சரியான நடவடிக்கை என்ற தலைப்பில் முகநூலில் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவர், 14 பொறியியல் கல்லூரிகள் மாநில மொழிகளில் பட்டப்படிப்பு தொடங்க உள்ளதை பாராட்டுவதாக கூறினார். பொறியியல், மருத்துவம், சட்டம் என அனைத்து தொழிற்படிப்புகளும் தாய்மொழியில் கற்பிக்கப்படும் நாளை பார்க்க வேண்டும் என்பது தமது ஆசை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழியில் கல்வி கற்பது ஒருவரது புரிந்து கொள்ளும் திறனை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா்.